சார், இந்தியா நேபாளம் அந்த பார்டர்ல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்காது. ரொம்ப நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனா பல காலங்களில் பல பல ஆண்டுகளாக நாம நட்பாவும் இருந்திருக்கும் நேபாளத்தோட. இந்தியா நேபாள நட்பு வந்து பெரிய நட்பு, அந்த அந்த அளவுக்கு நட்பா இருந்தவங்க இன்னைக்கு இந்தியாவின் நிலப்பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நேபாளத்தின் ஒரு பகுதிகளோடு சேர்த்து, அதாவது நேபாள பகுதிகளோடு சேர்த்து வரைபடமே அவங்க ரெடி பண்ணி இருக்காங்க. இந்திய நிலப்பகுதிகளை சேர்த்து அதற்கான நாடாளுமன்ற கீழவையில ஒப்புதலும் வாங்கியிருக்காரு அந்த நேபாளத்தின் அதிபர் பிரதமர் பிரசாத் சர்மா. எப்படி பாக்குறீங்க, ஒரு குட்டி நாடு இந்தியாவோடு மோதுகிறது, இந்தியாவை சீண்டுகிறது, இதற்கு யாரேனும் பின்னிருந்து இயக்குகிறார்கள்ன்றது ஒரே பார்வையை மட்டும் நம்ம பார்க்க முடியுமா, இல்ல நேபாளம் அந்த அளவுக்கு வலிமை பெற்று விட்டதுன்னு பார்க்க முடியுமா? சார், நேபாளம் வலிமை பெற்று விட்டது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நேபாளம் ஒண்டி தனியா இருந்ததுன்னா இந்தியா வந்து ஒரு 1 hour அதை அக்வயர் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான நமக்கு மிலிட்டரி ஸ்ட்ரென்த் இருக்கு, நம்ம பொருளாதார ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. ஆனால் நான் ஒரு விஷயம், நம்ம நேபாளத்தை பத்தி பார்க்கும்போது நேபாளம் இன்டகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா தான் பல காலமாக இருந்தது. இன்ஃபேக்ட் நம்ம தான் வந்து அவங்களுக்கு உண்டான வெளியுறவு துறையையும் சரி, மற்ற சில துறைகள்லாம் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் அதை வந்து நம்ம வந்து நிர்வகிச்சுட்டு வந்தோம். நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகள் நம்ம செய்துட்டு இருந்தோம். ஆனால் நமக்கும் நேபாளத்துக்கும் இருக்கிற உறவு வந்து மிக மிக வித்தியாசமான ஒன்று. இன்றைக்கும் அந்த உறவு உண்டு. எப்படின்னா இந்தியாவில் பதவி ஏற்கக்கூடிய ஒரு ஆர்மி ஜெனரல் அங்க நேபாளத்தில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். நேபாளத்தினுடைய ஆர்மி ஜெனரல் இந்தியாவில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுவார். அதாவது அவர் இந்திய ராணுவத்தில் ஒரு அங்கமாக அங்கீகரிப்பாங்க. அதே மாதிரி நேபாளத்தில் இருக்கக்கூடிய பல ராணுவ அதிகாரிகள் நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் அகாடமியில படிச்சுட்டு அங்க போய் பண்றவங்க தான். அதனால்தான் இப்போ ஒரு ரீசெண்டா கூட இந்த அரசாங்கம் வந்து அந்த ராணுவ தளபதியை வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா ஏதோ சொல்லும்போது அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நாங்கள் இந்தியாவினுடைய அங்கமாக தான் எங்களை பார்க்கிறோம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அவங்க வரத்துக்கு விசா தேவையில்லை, இங்க வேலை செய்யறதுக்கு விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் கூட தேவையில்லை. ஒரு ஏதாவது ஒரு ஐடி கார்டு இருந்து வச்சுட்டு வந்தா போதும், பாஸ்போர்ட் கூட எடுத்துட்டு வரணும்னு சொல்லினா நம்மளும் அங்க போறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சோ நம்மளுடைய உறவு வந்து மற்ற நாடுகளை தவிர நேபாளம் நம்மளுடைய ஒன் ஆஃப் த ப்ராவின்ஸ் மாதிரியான உறவு தான் அது. இந்த கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஒரு பிரச்சனை வரத்துக்கு முக்கியமான காரணம் அங்கே தலை தூக்கிய கம்யூனிச அரசாங்கம். அதாவது ஒருங்கிணைந்த தனியா, முன்னாடி கம்யூனிஸ்ட் தனியா இருந்தாங்க. சிபிஐ சிபிஐஎம் வந்து எப்படி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி இது வந்து மார்க்சிஸ்ட் வந்து அங்க எப்படி இந்தியா மாதிரியே அங்க வந்து தனித்தனியா தான் இருந்தாங்க. இந்தியா மாதிரி அவர்களும் ஒன்று கூடி கூட இல்லை. முக்கியமான காரணம் என்னன்னா அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலை தூக்கியதுனால் முக்கியமான காரணம். அதுவும் பாத்தீங்கன்னா நேபாளத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாவோயிஸ்ட் சேர்ந்த ஒரு கம்யூனிசம், மூன்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி உண்டு இந்தியால, ரெண்டு தான் பிரதானம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் இருக்கிறது. அங்க மூன்றாவதாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாவோயிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த மாவோயிஸ்ட் குரூப் தான் வந்து இப்போதைக்கு மிகப்பெரிய அளவுல பவர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு சைனாவுடைய மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் நேபாளத்தை விட சைனா தான் அங்க பெரிய பிரச்சனை. இப்ப வந்து என்னன்னா வந்து அந்த நேபாளத்தில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இந்த மூன்று கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய கோயிலேஷன் கவர்மெண்ட்ல இருக்காங்க. அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கு. அவர்கள் வந்து நிலையான அரசாங்கம் இல்லாம இருக்காங்க. ஆனா அந்த நிலையான அரசாங்கம் இல்லாம இருக்கும் போது எப்போதும் வந்து எந்த ஒரு நாடுமே வந்து ஒரு திடீர்னு ஒரு நேஷனலிஸ்டிக் அஜெண்டா எடுத்துட்டு வந்தாங்கன்னா எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு காமிக்கக்கூடிய ஒரு பிம்பம் ஏற்படும். பின்னிருந்து சீனா இயக்குது அந்த மாவோயிஸ்ட் அந்த படைப்பிரிவு வந்து அவங்க வந்து இவங்களோட மெர்ஜா இருக்காங்க, சீனாவுக்கு தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இங்க தனி அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. பிரசாத் சர்மா அவர் தான் பிரதமர், அவர் தான் முடிவெடுக்க போறாரு. அங்க ஒரு தனி ஆளுகையே நடந்துட்டு இருக்கும் போது எல்லா விஷயத்தையும் சீனா இயக்குதுன்னு நம்ம எப்படி 10-50 சொல்லிட முடியும்? இந்தியாவின் நிலப்பகுதியில ஒரு பகுதியை தங்களுடைய வரைபடத்துக்கு அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா இது வந்து நேபாளம் இந்தியாவுக்கான பிரச்சனை தான். இது சீனா சொல்லி இந்த வேலையை செய்யுமா என்ன? நேபாளம் அதான் அதுதான் சொல்ல வரேன். நேபாளம் ஏன் சீனாவினுடைய பகடையாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு இந்த சைனீஸ் டெட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு பல காலமாக சீனா பல கண்ட்ரிகள்ல செய்து கொண்டு வருது. இப்ப ஸ்ரீலங்கா எப்படி திடீர்னு வந்து சைனாவுக்கு ஆதரவாக, அதுவும் முந்தின சிறி இவர் இருந்த போது ராஜபக்சேக்கு முன்னாடி இருந்தாரு, அவர் டக்குன்னு பேர் மறந்துட்டேன், அவர் இருந்த போது வந்து சீனாவுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவுல போனாங்க. ஏனென்றால்
சைனா வந்து அவனோட சைனீஸ் டெட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒண்ணு இல்ல, ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மாதேஷ்க்கு வந்து ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீங்க நில புலம்லாம் வச்சிருக்கீங்க, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட வந்து பணம் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நீங்க என்ன பண்றீங்க, அதை வாங்கி நான் ஒரு கட்டடம் கட்டுறேன், அது பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றீங்க, அதை வந்து மேல மேல கொடுத்துட்டு இருப்பேன், அதாவது உங்களுடைய தகுதியையும் தாண்டி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். அது கொடுக்கும்போது ஒரு காலகட்டத்தில் உங்களால் அதை ரீபே பண்ண முடியாத நிலைமைக்கு வரும்போது நான் என்ன சொல்லுவேன், அந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ சைனாவில் பார்த்து பார்த்தீங்க, இது ஸ்ரீலங்காவில் இதே மாதிரி தான் பண்ணாங்க. நடுவில் ஒரு ஒரு காலகட்டத்தில் முயற்சி கொண்டார்கள் அவர். இப்போ நேபாள் அந்த கட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நேபாளில் வந்து சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சைனீஸினுடைய ஆளுமைகள் வர ஆரம்பித்த உடனே அந்த டெட் ட்ராப்புக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போதும் இந்தியா அது அந்த அது அதுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது, அந்த டெட் ட்ராப்ல இருந்து வெள்ளம் எடுத்துட்டு நேபாளத்தை தனக்கு சாதகமாக வச்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து மூன்றாவது ஒரு பார்டர் இஷ்யூ வந்துட்டு இருக்கும். ஏற்கனவே பாகிஸ்தானோட ஒரு பார்டர் இஷ்யூ இருக்கு, சைனாவோட ஒரு தீர்க்கப்படாத பார்டர் இஷ்யூ ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம வந்து அவங்கள்ட்ட 1962 வரும்போது நம்ம தொலைத்த இடங்கள்லாம் இருக்கு. அக்சாய் சீன் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெட்டஜிக் வாண்டேஜ் பாயிண்ட் இருக்கு. இப்போ நேபாளத்துலயும் அந்த பிரச்சனை வந்ததுன்னா நமக்கு அது வந்து தலைவலியாக தான் இருக்கும். நேபாளம் ஆன் இட்ஸ் ஓன் இதை வந்து தைரியமாக செய்யக்கூடிய நிலைமையில் நேபாளம் கிடையாது சார். பாகிஸ்தானே இந்தியாவோடு மிக தைரியமாக வாலாட்டக்கூடிய நிலைமையில் பாகிஸ்தானே கிடையாது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக மோதலில் ஏற்பட்டால் பாகிஸ்தானை 4-5 மணி நேரத்துக்குள்ள அடக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமை இருக்கு. நேபாளம் அது கூட தேவையில்லை. நேபாளத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1 hour அக்சஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய மிலிட்டரி கேப்பபிலிட்டி இருக்கு. அதனால வந்து நேபாளம் தன்னிச்சையாக செய்யக்கூடிய அளவுல இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது. இதோட பேக்கப் சீனா இருக்கிறதுனாலதான் இந்தியா வந்து ஒரு மௌனத்தை காக்குறது அப்படின்னு வச்சுக்க முடியுமா, ஒரு மௌனமா ஒதுங்கி போறதுக்கு காரணம். மௌனமா ஒதுங்கி போல அதுக்கு உண்டான அடி வேலைகளை கண்டிப்பாக இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நேபாளத்துல நம்ம பர்மனண்டா ஒரு தீர்வு வரணுமா, அங்க இருக்கிற எப்படி இந்தியாவில் கம்யூனிசம் அரசியல் அழிக்கப்பட்டதோ, தமிழ்நாட்டுல ஒரு 4 seats இருக்கு, கேரளாவில இருக்குங்க தவிர மத்தபடி வெஸ்ட் பெங்காலையும் திரிபுராலையும் அவங்க கோலோச்சி கொண்டது எப்படி அழிக்கப்பட்டதோ, அதே மாதிரி நேபாளத்திலும் அந்த கம்யூனிசம் என்பது ஒழிய வேண்டும். அது போனால்தான் நமக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மிகப்பெரிய அளவுல இருக்கும். அதற்காக தான் வந்து என்ன பண்ணாங்க, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் அங்க நேபாளில இருக்கு, அந்த மாதிரி ஜனதா தள்ளினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து அங்க நேபாளில இருக்கு. அதை மிகப்பெரிய அளவுல வந்து வளர்க்கறதுக்காக இந்தியாவும் உறுதுணையாக இருக்கிறாங்க. அதுல நேபாள் காங்கிரஸ் இருக்கு, நேபாள் காங்கிரஸ் இருக்கு, அவங்களையும் நம்ம வந்து வளர்க்கறதுக்கு உறுதுணையா. இது கம்யூனிசம் தான் மோடி எதிர்க்குது அப்படின்னு பார்க்க முடியுமா இத நேபாள் விஷயத்துல? கம்யூனிசத்தை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, கம்யூனிசம் மோடியை எதிர்க்கல, கம்யூனிசம்ன்றது வந்து சைனாவோட சேர்ந்து கொண்டு இந்தியாவை எதிர்க்கிறது. நான் வந்து இதுல மோடியே நான் எடுத்துட்டு வரல, பிஜேபி. நான் என்ன கேக்குறேன்னா, கடந்த நவம்பர் மாதத்துல இருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க நேபாளம் இந்தியாவை, ஆனா நாம பேச்சுவார்த்தைக்கு போவோம் பேச்சுவார்த்தைக்கு போவாம தவிர்க்கிறோமே, அதை எப்படி பார்க்க முடியும்? அதாவது நம்மளுடைய வெளியுறவு கொள்கையில பாத்தீங்கன்னா, இந்த மோடி அரசாங்கம் வந்த உடனே பேச்சுவார்த்தைக்கு வரணும் என்றால் உங்களுடைய உங்கள் மேல் ஒரு நம்பகத்தன்மை இருந்தால் ஒண்ணுதான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்றோம். ஏன்னா பாகிஸ்தான்ல என்ன சொன்னோம், நீ கிராஸ் பார்டர் டெரரிசத்தை நிறுத்து, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வரேன், அது வரைக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அரசாங்கம் ஆரம்பத்துல வந்து ஒரு இது கொடுத்தாங்க. அதாவது நவாஸ் ஷெரீஃபுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுத்தாங்க. அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் வரும்போது தான் வந்து நீ வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் நிறுத்தினால் ஒன்றி தான் நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இம்ரான்கான் வந்த விற்பாடு கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. அவர் வந்து அவரே அங்கே ஆட்சியில் இருக்கிறது மிலிட்டரியினுடைய தயவில் தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது கிராஸ் பார்டர் டெரரிஸ்டத்தை நீங்க நிறுத்தினாலோடு தான் வர முடியும். அதான் நம்பகத்தன்மையை நீங்க தான் கிரியேட் பண்ணணும். அதை தான் வந்து நேபாளத்தில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது வரும், கூடிய சீக்கிரம் வரும். ஏன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அதுவும் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய 3 கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுடைய அந்த ஒரு கோயலேஷன் உடையும். ஏன்னா ஏற்கனவே அதுல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இது ஒன்று சும்மா அப்படியே வந்து ஸ்ட்ராங்காலாம் இல்லை, அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனை வந்து ஒரு விரிசல் பெரிதாகும் போது இந்த பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்படும், இந்த ரிவர்சலும் ஆயிடுவது.
சமீப காலமா பாத்தீங்கன்னா சீனா நம்ம பார்டருக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனா ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க, இந்தியா பார்டருக்குள்ள வந்துட்டாங்க, 10,000 பேருக்கு மேல வந்துட்டாங்கன்னு நம்ம விவாதம் பண்ணோம் ஒண்ணு. அதற்கு பிறகு இப்ப அவங்களுடைய நேபாள வரைபடத்துல இந்தியாவுடைய எல்லை பகுதியிலே கொண்டு வந்துட்டாங்க, கீழவேல அப்ரூவலே பண்ணிட்டாங்க, ஒப்புதல் வாங்கிட்டாங்க, மேலவைக்கு இன்னைக்கும் நாளைக்கும் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் நடவடிக்கைகள் நடக்கும்போது நம்முடைய பிரதமர் மௌனம் ஏன், இந்திய அரசின் மௌனம் ஏன்? அதாவது அவங்க அவங்க கீழவையிலும் மேலவையிலும் அப்ரூவல் பண்ணானா வந்து அது வந்து பார்டர் இஷ்யூ சால்வ் ஆச்சுன்னு யார் சொன்னாங்க? அவங்க அப்படின்னா இந்தியா வந்து அக்சாய் சீன் என்னை சேர்ந்ததுன்னு திபெத்தை இந்தியாவை சேர்ந்தது, நான் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும், சைனா உடனே வாய முடின்னு போயிடுமா? போகாது. நம்ம நம்ம எல்லையின் பகுதிகளை அவங்க மேப்ல கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா, அது உண்மையா இல்லையா? அதான் சொல்றேன் சார், அது பண்றதுனாலயே அது இன்டர்நேஷனல் பார்டர் ஆயிடும். யார் சொன்னாங்க? இன்டர்நேஷனல் பார்டர் ரெகக்னைஸ் பண்ண வேண்டியது இரு நாடுகளும், ஒரு நாடு வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா கிடையாது. இப்ப ஏன் நமக்கு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இன்னும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அக்சை சீன்ல எதுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இது நம்மளிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட இடம். ஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஜவஹர்லால் நேருனால விட்டு கொடுக்கப்பட்டது, அக்சை சீன் ஜவஹர்லால் நேருவை ஏமாற்றியது. இன்ஃபேக்ட் நான் விட்டு கொடுத்தா சொல்ல மாட்டேன், சைனா அவர் முதுகில் குத்தி பிடுங்கி கொண்டது. அதனால அந்த அதனால வந்து அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அதனால விட்டு கொடுத்துட்டோமா? அது வந்து இது வரைக்கும் பேசாம இருக்கிறது ஏன்னு கேக்குறேன். அரசு பேசாமலே இருக்கு. பாகிஸ்தான் நீங்க சொன்னீங்க, பாகிஸ்தானே நமக்கு ஒண்ணும் கிடையாது, நேபாளம் அதை விட ஒண்ணும் இல்லை அப்படின்றோம்னா இந்த மாதிரி செய்திகள் நம்ம வரும்போது அரசின் மௌனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதா என் கேள்வி. அரசாங்கம் கிளீனா சொல்லிட்டாங்க, we don't recognize that அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பின்னாடிதான் சில ராஜரீக விஷயங்களை வந்து எல்லாமே வந்து ஃப்ரண்ட்ல பண்ண முடியாது சார். திரை மரபுலதான் பல ராஜரீக காரியங்கள் நடக்கும். நீங்க வந்து இன்டர்நேஷனல் டிப்ளமசின்னு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா 85-90% வந்து திரை மரபுல ஒன்றிதான் நடக்கும். அதுல நீட் டு நோ பேசிஸ் ஒன்னு இருக்கு, உங்களுக்கும் எனக்கும் தெரியக்கூடிய அவசியம் இல்லை, ஆட்சியாளர்களுக்கு ஒன்றிதான் தெரியும். ப்ராபர்டி இதுக்கப்புறம் அடுத்து யார யாராவது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஃபைல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வந்து இது வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த மாதிரி விதமான ஒரு டிப்ளமேட்டிக் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரமும் புல்லட்டின் கொடுக்கக்கூடிய கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் தேவையில்லை. ஆனால் வந்து இது நேபாள் ஏன் செய்துட்டு இருக்காங்க அப்படின்றது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து சைனாவில் தூண்டினால்தான் செய்யறாங்க அவங்க இந்த மாதிரி. அது இன்னொன்னு, இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அங்க தக்க வைக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு நேஷனலிஸ்டிக் அஜெண்டா தேவைப்படுது. அந்த நேஷனலிஸ்டிக் அஜெண்டாவை தான் இப்ப வந்து இந்த வரைபடத்துல போடுறாங்க அப்படின்னும் போது, நம்ம நாட்டில் வேணா ஆர்டிகல் 370 வந்து நான் அப்ரிகேட் பண்றேன், காஷ்மீரை வந்து இந்தியாவோட ஒன்னா சேர்க்கிறேன்னா நம்ம அதை எதிர்த்து ஓட்டு போடக்கூடிய நம்மளது ஆள் இருப்பாங்க. பல நாடுகள்ல அவங்க நாட்டுக்கு சாதகமா இருக்குன்னா ஆதரிச்சு உண்டிதான் ஓட்டு போடுவாங்க. பல நாடுகள்ல அப்படிதான் நடக்கிறது. இந்தியாவில வேணா ஒரு விதிவிலக்காக இருக்கலாம், இந்தியாவில வந்து ஒரு கட்சியை பார்த்து கட்சி செய்வதை பார்த்து நம்ம வந்து அரசியல் செய்யலாம், நாட்டிற்கு நல்லதா இருந்தா கூட அது பிஜேபி எடுத்துட்டு வந்தாங்க இல்ல இன்னொரு கட்சி எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறதுக்கு வேணா நம்மளுடைய மனநிலை இருக்கலாமே தவிர, ஆனால் பல நாடுகள்ல உலக நாடுகள்ல அந்த ஒரு நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு நேஷனலிஸ்டிக் அஜெண்டா எடுத்துன்னு வரும்போது அனைத்து கட்சிகளும் விரும்புகிறதோ விரும்பவில்லையோ ஒன்னு சேருவாங்க. அப்படிதான் அங்கேயும் நடந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது, ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இந்தியா நேபாள பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இந்தியா ஒரு வலிமை மிக்க ஒரு நாடு, நேபாளத்தை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று இந்தியாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா, ஏன்னா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, ரொம்ப சிம்பிளா, நேபாளத்திலிருந்து கிட்டத்தட்ட 50% அவர்களுடைய மக்கள் இந்தியாவில் தான் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துட்டு வந்தாலே நேபாளே வந்து சுத்தமா முழுகிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்க வேலை கிடையாது, எல்லாருக்கும் அங்க போய் சேர்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தா ஏகப்பட்ட நேபாளிஸ் இருக்காங்க, ஒரு கார் துடைக்கிறதோ கார் டிரைவிங் பண்றதோ இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறதோ நிறைய நேபாளிகள் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒன்றிதான் அவர்களுக்கு ஒரு பெருமை உண்டு, கூர்கா ரெஜிமெண்ட்னு ஒரு ரெஜிமெண்டே இருக்கு. ஓகே, அதை தாண்டி நம்ம இப்ப வந்து நேபாள இருந்து வரவங்களுக்கு ஒர்க் பர்மிட் வேணும், இது பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலே நேபாளம் மண்டியிட்டு நம்மளிடம் வந்து சமரசத்துக்கு வரும். ஆனா இந்தியா அதை செய்யாதது காரணம், இதை ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் செய்யாதுக்கு, பிகாஸ் அது வந்து நேபாள் ஒரு இம்மெச்சூரா நடந்துட்டு இருக்கு. அவர்களை தட்டி கொடுத்து எப்படி அது வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நம்மளுடைய அரசாங்கத்துக்கு தெரியும். நான் இப்ப மோடி பிரதமர் சொல்ல மாட்டேன்,
நம்ம அரசாங்கத்துக்கே அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியும், அதை செய்வார்கள் தான் என்னுடைய நம்பிக்கை. நேபாள மக்களின் வாழ்வாதாரமே இந்தியாவை நம்பித்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்தியா நேபாள அந்த எல்லை பிரச்சனை, அந்த எல்லை பகுதிகளை அவங்க வந்து அவங்களுடைய வரைபடத்துல கொண்டு வந்தது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். நன்றி.